ஓம் சாந்தி. இன்றைய முறையில் பாபா சேவை செய்திகளை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று கூறுகிறார். அதனை பற்றி பார்ப்போம். பாபா புல்லாங்குழல், அதாவது முரளிக்கு இன்னொரு பெயர் அது, அதை வாசிக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிகின்றீர்கள். முரளியானது அனைவரிடத்திலும் செல்கிறது. யார் முரளி படித்து சேவை செய்கின்றார்களோ அந்த செய்திகள் பத்திரிகைகளில் வருகின்றன. எந்த குழந்தைகள் பத்திரிகையை படிக்கின்றார்களோ அவர்கள் எந்தெந்த சென்டர்களில் என்ன சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன போன்ற சேவை செய்திகளை அறிந்து கொள்கின்றனர். யார் படிக்கவே இல்லையோ அவர்களுக்கு எந்த செய்தியும் தெரியாது, மற்றும் முயற்சியும் செய்ய மாட்டார்கள். சேவை செய்திகளை கேட்டு நானும் இவ்வாறு சேவை செய்வேன் என்று உள்ளத்தில் நினைக்கின்றனர். பத்திரிகையின் மூலம் நமது சகோதர சகோதரிகள் எந்த அளவிற்கு சேவை செய்கின்றனர் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவிற்கு சேவை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள். ஆகையால் பத்திரிகையும் சேவைக்கான உற்சாகத்தை கொடுக்கின்றது. இதில் எந்த தவறும் கிடையாது. படிக்காமல் இருப்பதுதான் தவறு. எங்களுக்கு வார்த்தைகள் புரியவில்லை என்று சிலர் கூறுகின்றனர். அட, ராமாயணம் பாகவதம் கீதையெனில் சேவைக்கான ஆர்வம் அதிகரிக்கிறது, இந்த இடத்தில் இவ்வாறு சேவை நடைபெற்றது, ஆர்வம் இருந்தால் படித்துவிட்டு மற்றவர்களுக்கும் கூறுவார்கள். பத்திரிகைகளை படிக்காதவர்கள் பல சென்டர்களில் இருப்பர். பலர் சேவைக்கான பெயர் அடையாளமும் இல்லாமல் இருக்கின்றனர். ஆக பதவியும் அவ்வாறுதான் அடைவார்கள். ராஜ்யம் உருவாகி கொண்டிருப்பதை அறிவீர்கள். யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு சத்தியுகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும். படிப்பில் கவனம் செலுத்தவில்லை எனில் தோல்வி அடைந்து விடுவர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த பிறப்பில் செய்த பாவங்கள் என்ன என்ற தலைப்பில் தந்தை கூறுகின்றார். அதை பார்ப்போம். இந்த பிறப்பில் செய்த பாவங்கள் என்ன என்பதை அனைவருக்கும் தெரியும். மற்றபடி முந்தைய பிறப்புகளில் என்ன பாவங்கள் செய்தோம் என்பது நினைவில் இருக்காது. கண்டிப்பாக பாவங்கள் செய்திருக்கின்றீர்கள். புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தவர்களே பிற பாவ ஆத்மாக்களாக ஆகின்றனர். கணக்கு வழக்குகளை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். பல குழந்தைகள் மறந்து விடுகின்றனர், படிப்பது கிடையாது. ஒருவேளை படிக்கின்றார்களெனில் கண்டிப்பாக கற்பிப்பார்கள். மந்த புத்தியுடைய சிலர் புத்திசாலிகளாக ஆகிவிடுகிறார்கள். எவ்வளவு உயர்ந்த படிப்பாக இருக்கிறது தந்தையின் இந்த படிப்பின் மூலம். அதன் மூலம்தான் சூரிய வம்சம் சந்திர வம்சம் உருவாகின்றது. அவர்கள் இந்த பிறப்பில் படித்து பிறகு பதவியை அடைகின்றனர். இந்த படிப்பிற்கான பதவி புது உலகில் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது அதிக தூரம் கிடையாது. எவ்வாறு ஆடையை மாற்றுகின்றீர்களோ அவ்வாறு பழைய உலகை விடுத்து புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். விநாசமும் கண்டிப்பாக ஏற்படும். இப்பொழுது நீங்கள் புது உலகத்தை சார்ந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பிறகு இந்த பழைய ஆடையை விட்டு செல்ல வேண்டும். வரிசை கிரமமாக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்களே சொர்க்கத்தில் முதலில் வருவார்கள். மற்றவர்கள் பின்னால் வருவார்கள். சொர்க்கத்தில் வர முடியாது. ஆகவே சொர்க்கத்தில் தாசதாசிகளாக இருக்கக்கூடியவர்களும் உள்ளத்தில் இடம் பிடித்தவர்களாக இருப்பார்கள். அனைவரும் வந்து விடுவார்கள் என்பது கிடையாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 18/7/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, சேவை செய்திகளை கேட்பதிலும் படிப்பதிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். ஏனெனில் இதன் மூலம் ஆர்வம் உற்சாகம் அதிகமாகின்றது. சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. கேள்வி:
சங்கம யுகத்தில் உங்களுக்கு தந்தை சுகம் கொடுப்பது கிடையாது, ஆனால் சுகத்திற்கான வழி காண்பிக்கின்றார். ஏன்? பதில்: ஏனெனில் அனைவரும் தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். ஒரு குழந்தைக்கு மட்டும் சுகம் கொடுப்பது சரியானது கிடையாது. லௌகீக தந்தையிடம் இருந்து குழந்தைகளுக்கு சரிசமமான பங்கு கிடைக்கின்றது. எல்லையற்ற தந்தையும் பங்காக பிரித்து கொடுப்பது கிடையாது. சுகத்திற்கான வழி காண்பிக்கின்றார். யார் அந்த வழியை கடைபிடிக்கிறார்களோ, முயற்சி செய்கின்றார்களோ, அவர்கள் உயர்ந்த பதவி அடைகின்றார்கள். குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். அனைத்திற்கும் ஆதாரம் முயற்சியில்தான் இருக்கின்றது. மேலும் அனைத்திற்கும் ஆதாரம் இந்த நேரத்திற்கான படிப்பின் இருக்கிறது. எந்த அளவிற்கு படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு கற்பிக்கிறோமோ, எந்த அளவிற்கு, அந்த அளவிற்கு தனக்கு லாபம் இருக்கிறது. பல குழந்தைகளுக்கு பத்திரிகைகளை படிப்பதற்கான எண்ணம் வருவதே கிடையாது. அவர்கள் ஒரு பைசாவுக்கும் உதவாத பதவியை அடைவார்கள். மேலும் தந்தை கூறுகின்றார், கல்பத்தில் சங்கமயுகத்தில் தான் நான் வருகின்றேன், வந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். உலகத்தின் சரித்திர பூகோளம் திரும்பவும் நடைபெறுகின்றது. ஆக யார் என்ன நடிப்பு நடித்திருக்கின்றார்களோ அதையும் மீண்டும் நடிக்க வேண்டியிருக்கும். அனைத்து தர்மங்களும் மீண்டும் தங்களது நேரத்தில் வரும். இப்பொழுது மியூசியம், ஆன்மீக கல்லூரி போன்றவற்றை திறக்கின்றோம். உங்களுடையதோ பெயரை தனிப்பட்டது, ஆன்மீக பல்கலைக்கழகம். அரசாங்கமும் பார்க்கும், உங்களுடையது உலகாய பல்கலைக்கழகம், இது ஆன்மீகம் என்று கூறுங்கள். ஆத்மா படிக்கின்றது முழு 84 பிறவி சக்கரத்தில். ஒரே ஒரு முறைதான் ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். 3 மணி நேரத்துக்கு பின்பு அந்த நாடகம், உலகியல் நாடகம், அதாவது சினிமா. எப்படி நீங்கள் எத்தனை முறை போட்டு பார்த்தாலும் அதே தானே வரும். இது எல்லையற்ற நாடகம். இது 5000 வருஷத்துக்கு ஒரு முறை திரும்பவும் அதே போன்று நடைபெறும். பிராமணன் ஆகாமல் தேவதைகளாக எப்படி ஆக முடியும்? அதனால் பாபா வந்து கற்றுக் கொடுக்கின்றார் நமக்கு. இந்த பிறப்பில் செய்த பாவங்கள் என்ன என்பதை அனைவருக்கும் தெரியும். மற்றவருக்கும் முந்தைய பிறப்புகளில் என்ன பாவங்கள் செய்வோம் என்பதெல்லாம் நினைவில் இருக்காது. ஆனாலும் பாவங்கள் அதிகமாக இருப்பதால் தான் நினைவு செய்து அதை தீர்த்து விடுங்கள் என்று கூறுகிறார். வரதானம்: மனம் மற்றும் புத்தி இரண்டையும் சமநிலையில் வைத்து சேவை செய்யக்கூடிய வெற்றியின் மூர்த்தி ஆவீர்களாக. ஸ்லோகன்: எல்லைக்கு அப்பாற்பட்டிருங்கள், அப்பொழுது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே சமாப்தி ஆகிவிடும். ஓம் சாந்தி.
நம்மோடு